கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டில்பாடு மீனவ கிராமத்தில் ஏற்பட்ட திடீர் கடல் சீற்றத்தால் 10க்கும் மேற்பட்ட வீடுகளை கடல் நீர் சூழ்ந்துள்ளது. செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார். கண்ணன், வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டில்பாட்டில் திடீர் கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளது, கூடுதல் விவரம் என்ன கண்ணன், சொல்லுங்க. வணக்கம் விகானிகா. அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு கடற்கரை பகுதிகளான அரபிக்கடல் பகுதிகளில் பொதுவாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் கடல் கீத்தத்துணையே காணப்படும். இந்த வருடம் ஜூன் மாதம் முதல் கடல் கீத்தத்துணையே காணப்பட்ட நிலையில அளிக்கால், கொட்டில்பாடு, கொல்லங்கோடு போன்ற மீனவ கிராமங்கள்ல நூற்றுக்கணக்கான வீடுகளில் கடல் நீர் புகுந்து சேதமடைந்ததால மீனவர்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகினர். தொடர் கடல் கீத்தத்தால குடச்சல், முட்டம், தேங்காய்பட்டினம், மீன்பிடி துறைமுகங்களைச் சேர்ந்த விசைப்படகு மற்றும் ஃபைபர் படகு மீனவர்களும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லாமல் இருந்து வந்த நிலையில தற்போது கடல் சீற்றம் குறைந்த நிலையில மீண்டும் கடலுக்கு மீன் பிடிக்க சென்று வருகின்றனர். இந்த நிலையில நேற்று மாலை முதலே குளச்சல், கொட்டில்பாடு மீனவ கிராமங்கள்ல மீண்டும் திடீரென கடல் சீற்றத்துடனே காணப்பட்டது. கொட்டில்பாடு மீனவ கிராமத்தில் ஏற்பட்ட கடல் சீற்றத்தால தூண்டில் வளைவுகள் உடைந்து சேதமடைந்ததோடு சாலைகளும் உடைந்து சேதமடைந்தது. இதனால 10க்கும் மேற்பட்ட வீடுகள்ல கடல் நீர் சூழ்ந்தது. சில வீடுகளுக்குள்ள கடல் நீர் பூந்த நிலையில அவர்கள் பாதுகாப்பாக உறவினர் வீட்டுல தஞ்சமடைந்துள்ளனர். தொடர்ந்து கடல் சீற்றத்துடனே காணப்படுவதால கடல் அரிப்பு ஏற்பட்டதோடு கடல் நீர் விளைநிலங்களுக்குள்ளும் புகுந்து வருகிறது. தொடர்ந்து கடல் நீர் புகுந்து வரும் நிலையில குடியிருப்பு பகுதிகளில் கடல் நீர் புகும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இப்போ காணிக்கலாம்.